இந்தியாவில் இருந்து வந்து மருத்துவக் கழிவுகளை கொட்டியது தொடர்பாக தென்காசியில் அதிக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் ரஃபிக் ராஜா. ரஃபிக் ராஜா, இந்த வழக்கின் முழு விவரங்கள் என்ன? நிச்சயமாக, தமிழகத்தின் கேரள மாநில எல்லையோரம் இருக்கக்கூடிய தென்காசி, தேனி, கன்னியாகுமரி, கோவை, நீலகிரி மாவட்டங்களில் கேரளாவில் இருந்து பயோ மெடிக்கல் வேஸ்ட் என்று சொல்லக்கூடிய மருத்துவ கழிவுகள் ஆங்காங்கே கொட்டக்கூடிய அவலம் தொடர்ந்து நிகழ்ந்து வந்தது. இதனை தடுக்க வேண்டும், இதனால் சுகாதார கேடு ஏற்படுகிறது என்று கூறி தென்காசியைச் சேர்ந்த சிதம்பரம் என்பவர் கடந்த ஆண்டு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரணை செய்த நீதிமன்றம் பல்வேறு வழிகாட்டுதல்களை பிறப்பித்திருந்தது. குறிப்பாக தமிழ்நாடு அரசும் இந்த மருத்துவ கழிவு கொட்டப்படுவதை தடுப்பதற்கு கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன, தொடர்ந்து மருத்துவ கழிவுகள் கொட்டுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்ற அறிக்கையும் தாக்கல் செய்திருந்தது. இதனை ஏற்றுக்கொண்டு நீதிமன்றம் பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்திருந்து இந்த வழக்கை முடித்து வைத்திருந்தனர். இந்நிலையில் இந்த வழக்கின் குறிப்பிட்டுள்ளபடி எந்த மாவட்டத்திலும் முறையாக பின்பற்றவில்லை. குறிப்பாக கேரள மாநிலத்திலிருந்து மருத்துவ கழிவுகள் கொட்டுவது என்பது தொடர் கதையாக உள்ளது. எனவே இதனை முழுமையாக கண்காணிக்க வேண்டும், கண்காணிக்காத அதிகாரிகள் மீது உயர்நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீண்டும் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கில்தான் தற்போது தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை செயலாளர் செந்தில்குமார் ஒரு அறிக்கையை தாக்கல் செய்துள்ளார். குறிப்பாக நீலகிரி, கோவை, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட ஆட்சி தலைமையில் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அதில் காவல்துறையினர், போக்குவரத்து காவல்துறையினர், சுகாதாரத்துறையினர் மற்றும் போக்குவரத்து துறை அதிகாரிகள் குழுக்கள் மெம்பர்களாக இணைக்கப்பட்டுள்ளனர். சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு சிசிடிவி கேமராக்கள் பதிக்கப்பட்டு அங்காங்கே கடுமையான கண்காணிப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இவ்வாறு கண்காணிப்பு செய்ததில் தென்காசியில் மட்டும் கடந்த 2023 மற்றும் 2023 ஆண்டுகளில் தற்போது 9 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதாவது கேரளாவில் இருந்து மருத்துவ கழிவுகள் கொண்டுவரப்பட்ட லாரிகள் கண்டுபிடிக்கப்பட்டு அந்த லாரி உரிமையாளர் மற்றும் ஓட்டுநர் அது எங்கிருந்து வந்தது என்ற சம்பந்தமாக விசாரணை செய்யப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதே போல கோயம்புத்தூர் பகுதியில் கடந்த ஆண்டு 4 வழக்குகள் மட்டும் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்று விரிவான அறிக்கை தாக்கல் செய்திருந்தனர். இது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. கேரளாவில் இருந்து கொண்டுவரப்படும் மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுவது தடுக்கப்பட்டு வருகிறது என்பதும் அந்த விரிவான அறிக்கையை தாக்கல் செய்திருந்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.